தீபாவளி பண்டிகையில் நாட்டில் ஒவ்வொரு வீடும் மக்கள் நலத்திட்டங்களால் ஒளிர்வதைக் கண்டு திருப்தி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவு. உள்ளூர் தயாரிப்புகளை வாங்கி நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நிற்கவும் மக்களுக்கு அழைப்பு. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த மனுவுக்கு ஆளுநரின் செயலாளர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் பதிலளிக்க உத்தரவு. அடுத்த விசாரணையை வரும் 24 தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். தமிழக ஆளுநரிடம் மசோதாக்கள் நிலுவையில் இருப்பது மிகுந்த கவலைக்குரிய விஷயம் என தலைமை நீதிபதி கருத்து. அடுத்த விசாரணையின் போது அட்டர்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல் ஆகியோர் நேரில் ஆஜராகி ஆலோசனை வழங்குமாறு அறிவுறுத்தல். பஞ்சாப் மாநில அரசு மற்றும் ஆளுநர் அரசியலமைப்பு சாசனத்தை சீர்குலைக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். இருதரப்பும் நெருப்புடன் விளையாடுவதாகவும் எச்சரிக்கை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதன் தீவிரம் புரிகிறதா என பஞ்சாப் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. சட்டப்பேரவை அமர்வு முடிக்கப்பட்டதால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என்று எப்படி கூற முடியும் எனவும் வினா. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்ததில் தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர். தொண்டை வலி இருந்தாலும் தொண்டில் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதால் மருத்துவரின் அறிவுரையையும் மீறி வந்துவிட்டதாக பேச்சு. தொண்டை வலி இருந்தாலும் தொண்டில் தொய்வு ஏற்படக்கூடாது என்றுதான் வந்துட்டேன். இந்த 1000 ரூபாயை வாங்கும்போது உங்களுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட கொடுக்கும்போது எனக்கு தான் அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுது. அந்த மகிழ்ச்சியை விட சிறந்த மருந்து எதுவாக இருக்க முடியும்? அதனால தான் மருத்துவர்களின் அறிவுரையை மீறி இந்த விழாவுக்கு வந்துட்டேன். நேரடி ரம்மி விளையாட்டு திறமையின் அடிப்படையிலானது ஆன்லைன் ரம்மி முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட விளையாட்டாக உள்ளது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளுக்கு விதிக்கப்பட்ட தடை செல்லும் என உயர்நீதிமன்றம் கூறிய நிலையில் கருத்து. ரம்மிக்கும் ஆன்லைன் ரம்மிக்கும் உண்டான அடிப்படை வேறுபாடு, ரம்மி என்பது நேரடியாக விளையாடுகிற விளையாட்டு, அங்கே திறமைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆன்லைன் ரம்மி என்பதில் திறமைக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு புரோகிராமர் செட்டப் பண்ணுகின்ற ஒரு விளையாட்டு. முன்பதிவு செய்யாமல் கோயம்பேடு வரும் பயணிகளும் சொந்த ஊர்களுக்கு சிரமம் இன்றி செல்ல பேருந்துகள் இயக்கப்படும். பயணிகள் புகார் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். மறைமலை நகர் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் போக்குவரத்து நெரிசல், 4 சக்கர வாகனமும் சரி, இங்கு வர வேண்டிய பேருந்துகளும் பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக சற்று தாமதமாக வரலாம். அதுதான் காரணமே, வேறு ஒன்றும் இல்லை. நிச்சயமாக அனைவருக்கும் பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்படும். வரும் 12 தீபாவளி பண்டிகை என்று தமிழ்நாட்டில் லேசானது முதல் மிதமான அளவிலேயே மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 16 வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வைகை அணையில் இருந்து உபரிநீர் திறப்பு. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரை அவனியாபுரம் கண்மாயில் இருந்து ரசாயன நுரை வெளியேறி வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக வெளியான செய்தி. கண்மாயை சுற்றி வலை கொண்டு திரை அமைத்துள்ள அதிகாரிகள். பள்ளி மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. காரைக்காலில் அரசு செவிலியர் கல்லூரி தொடங்கப்படும் என்றும் பேச்சு. சென்னை கொத்தவால் சாவடியில் சாமி கும்பிடுவது போல் சென்று ஸ்ரீ வீரபத்ர சுவாமி கோவில் மூலஸ்தானத்திற்குள் பெட்ரோல் குண்டு வீசியவர் கைது. போதையில் பீர்பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி எடுத்து வந்து தீப்பற்ற வைத்து வீசியதாக கைதானவர் வாக்குமூலம். பாட்டில் பீராதுன்னா தெரியாது, அது வச்சு பெட்ரோல் வச்சு காய்ச்சல் வச்சாரு. சிக்னல் இது இல்லை, லைட்டு அதை வச்சார், தூக்கி வச்சுட்டு அடித்தாரு. கப கபான்னு எரிஞ்சது. வாட்சி மேலே எங்கள் அம்மா வந்து இது பண்ணாங்க, வந்து கிட்டேருந்து. சென்னை பாரிமுனையில் கோயிலுக்குள் பெட்ரோல் குண்டை வீசுவதற்கு முன் தேநீர் கடைக்குள் அமர்ந்து சாவகாசமாக பெட்ரோல் குண்டை தயாரித்த சிசிடிவி காட்சி.
பீர் பாட்டிலுக்குள் பெட்ரோல் நிரப்பியது குறித்து கேள்வி எழுப்பியவர்களை முரளிகிருஷ்ணா என்ற அந்த நபர் ஆபாசமாக பேசி மிரட்டிய காட்சிகளும் சிசிடிவியில் பதிவு. தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகை தொடங்கி ஆலயங்கள் வரை எங்கு பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இனியேனும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டடப் பணிகளை காலக்கெடுவுக்குள் ஏன் முடிக்கவில்லை? ஒப்பந்ததாரரை பிளாக் லிஸ்ட் செய்வதுடன் அதிகாரிகளுக்கு மெமோ கொடுக்கப்படும் என எச்சரித்த அமைச்சர் TRP ராஜா. இந்த ஆண்டு இதுவரை தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சைபருக்கரை மூலம் 20 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளதாக தகவல். வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற செயலிகளில் மர்ம நபர்கள் அனுப்பும் லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தல். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரம் எதிரில் அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டும் பணிகளுக்கு தடை. அறநிலையத்துறைக்காக பொதுப்பணித்துறை மேற்கொள்ளும் பணிகளுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சியில் மாவட்ட வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல். 2024 24 நாட்களை பொது விடுமுறையாக அறிவித்தது தமிழக அரசு. அதிகபட்சமாக ஜனவரி மாதம் 6 நாட்களும் ஏப்ரல் மாதம் 5 நாட்களும் விடுமுறை. சென்னை பெசநகரில் துணிக்கடையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவைகளை பாவாடைக்குள் மறைத்து வைத்து திருடிய ஆந்திராவைச் சேர்ந்த 6 பெண்கள். பில்லில் இருந்த செல்போன் எண் மூலம் போலீசார் அழைத்து எச்சரித்ததால் புடவைகளை பார்சலில் திருப்பி அனுப்பிய கும்பல். சென்னை பனையூரில் கொடிக்கம்பம் அகற்றும் விவகாரத்தில் கைதான அமர்பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 6 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிரேன் வாகனத்தை சேதப்படுத்தியதற்காக எத்தனை நாட்கள் சிறையில் வைத்திருப்பீர்கள் என காவல்துறைக்கு நீதிபதி CV கார்த்திகேயன் கேள்வி.